வணக்கம் நேயர்களே, மீண்டும் ஒரு சிறப்பான புதிய வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். கடந்த 2019 ஆண்டின் இறுதியில் சீனாவில் தன்னுடைய தாக்கத்தை துவக்கிய கொரோனா வைரஸ் படிப்படியாக 120 நாடுகளுக்கும் பரவி இன்றைக்கு இந்தியாவில் கிட்டத்தட்ட 220 பேர் இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் அதிகாரப்பூர்வமாக 3 பேர் இந்த கொரோனா தாக்குதலுக்கு ஆளாகியிருக்கிறார்கள். இந்த நோயின் தாக்கத்தை உணர்ந்த நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் நேற்றைக்கு ஒரு சிறப்பு உரையை பொதுமக்களுக்காக ஆற்றினார். இது குறித்து இன்னும் பல தகவல் குறித்து நம்மோடு தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இரண்டு சிறப்பு விருந்தினர்கள் நம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார்கள். முதலாவதாக திரு துரை கருணா அவர்கள், மூத்த பத்திரிகையாளர், அவர்களை வரவேற்போம். வணக்கம். அடுத்ததாக டாக்டர் திரு பூபதி ஜான் அவர்கள், அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம். வணக்கம். முதலாக நான் டாக்டர் கிட்ட இருந்து இந்த கேள்வி ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். கொரோனாவோட தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போய் கொண்டிருக்கிறது. இந்தியாவில் வராது அப்படின்னு நாம் நம்பிக்கையாக இருந்த நேரத்தில் இந்தியாவிலும் தன்னுடைய காலை பதித்து விட்டது கொரோனா அப்படின்னு தான் சொல்லணும். பல வைரஸுகளை இந்த மனித இனம் சந்தித்திருக்கிறது. எபோலாவை பார்த்துருக்குறோம், சார்ஸ் பார்த்துருக்கோம், மெர்ஸ் பார்த்துருக்கோம். அப்போதெல்லாம் இல்லாத ஒரு பதற்றமும் ஒரு பயமும் அச்சமும் இல்லை ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் இந்த கொரோனாவுக்கு தேவைப்படுவது ஏன்? ஒரு மருத்துவர் என்கிற முறையில் இதை எப்படி பார்க்குறீங்க? இது சரியான கேள்வி. இந்த சமூகம் வந்து பல்வேறு விதப்பட்ட வைரஸ்களை சந்திச்சிருக்கு. ஆனால் இந்த கொரோனாவை பற்றி அச்சம் காண்றது, இந்த உலகமே அதற்காக பயப்படுறது, தீவிரமான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது நாலு காரியத்தை வச்சு இது நடக்குது. முதல் காரியம் என்னென்னா, இந்த வைரஸ் புது வைரஸ், இது வந்து நாவல் கொரோனா வைரஸ்னு சொல்கிறோம். நாவல் அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் நாவல், அது தமிழில் புதியது, மகத்துவமானது, சிறப்பானது என்று பெயர். அதனால தான் இது நாவல் கொரோனா வைரஸ். ஆக இந்த மனித சமூகம் இது போன்ற வைரஸை இதுவரைக்கும் சந்திச்சதில்லை, இப்போ தான் சந்திச்சிருக்கு. அப்படி சந்திக்கிற காரணத்தினால அந்த வைரஸுக்கு எதிர்ப்பான ஒரு எதிர்ப்பு சக்தியை மனித சமூகம் இன்னும் ஏற்படுத்தலை, அது ஒரு காரணம். இரண்டாவது காரணம் என்னென்னா, இந்த வைரஸ் உள்ளே வந்ததுங்களுக்கு, பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு 20% பேர் வந்து அறிகுறியே இல்லாமல் இருப்பாங்க. அது ரொம்ப டேஞ்சரஸ். அதை வந்து கேரியர்னு சொல்கிறாங்க, வைரஸ் கேரியர். அவங்க என்ன பண்ணுவாங்க, நார்மலாக எல்லாத்தையும் போல் இந்த சமூகத்தில் வந்துட்டுருப்பாங்க, பொது இடங்களுக்கு இருப்பாங்க. ஆனால் அவன் ஒவ்வொரு முறை தும்முனானா போது, நீங்கள் சொன்ன ஒரு முறை ஒருத்தன் தும்முனானா இருமுனானா கிட்டத்தட்ட 300 கோடியிலிருந்து 400 கோடி வைரஸ் வெளியே வருது. இது பெரிய அச்சத்தை கொடுக்குது. அப்போ யாரை ஐசோலேட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கஷ்டமான சூழல் வருது. மூணாவது, இந்த வைரஸினுடைய தாக்கமும் மற்ற ஃப்ளூ ஜுரம், இன்ஃப்ளூயன்ஸா மூலம் வரக்கூடிய சாதாரண ஜுரமும் கன்ஃபியூஷன் ஆகுது. இது சாதாரண ஜுரமா இல்லை கொரோனாவா இருக்கலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம், ஒரு கன்ஃபியூஷன் மக்கள் மனதில் இருந்திருக்குது, ஆராய்ச்சியல் மத்தியில் இருந்திருக்குது. நாலாவது, இது குயிக்காக பரவுது, மனிதனுக்கும் மனிதனுக்கு வந்து குயிக்காக பரவுது. மற்ற வைரஸை கம்பேர் பண்ணும்போது வீரியத்தோடு பரவுது. ஆக இந்த நாலு காரணத்தினால தான் இந்த உலக சுகாதார மையமாக இருக்கட்டும், உலக நாடுகளெல்லாம் அச்சப்படுது. இதுதான் காரணம். திரு துரைக்கருணா அவர்கள், சொல்லுங்க. மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நடவடிக்கைகளை, இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள். இது எந்த அளவுக்கு போதுமானதாக இருக்கிறதா, இல்லை இன்னும் அதிகமான நடவடிக்கை தேவையா? இது உங்களுடைய பார்வையின ஒரு பத்திரிகையாளராக. இல்லை, நிச்சயமாக தேசிய அளவிலும் சரி மாநில அளவிலும் சரி ஒரு சிறப்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான் எடுத்து வர்றோங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் சீனாவிலையும் சரி இத்தாலியிலும் சரி ஒரு சரியான ஒரு முன்னெச்சரிக்கை இல்லாதனால தான் 3000க்கும் மேற்பட்ட இறப்புகளை அங்கே சந்திக்க வேண்டியது இருக்கிறது. எனவே அதை ஒரு பாடமாக எடுத்து தான் இந்திய பேரரசும் சரி தமிழ்நாடு அரசும் சரி அதற்கான முன்முயற்சிகளை எடுத்துகிட்டு இருக்காங்க. மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்றைக்கு தொலைக்காட்சியில் பேசுகிறபோது கூட இதனுடைய தாக்கம் ஒரு பெரிய அளவில் இருக்குங்கிற எதிர்பார்ப்போடு இருந்தால் தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் உயிர் பயம் வருகிற பொழுது தான் தன்னை தற்காத்து கொள்ள வேண்டும் என்கிற உணர்வு வரும். அப்போ நாம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும், தனிமைப்பட்டு இருக்க வேண்டும் என்கிற உணர்வை உருவாக்குகிற வகையில் அவருடைய உரை அமைந்திருந்தது. மேலும் இதனுடைய தாக்கம் இந்தியாவை பொறுத்தளவில் மிக அதிக அளவுக்கு இல்லை, ஒரு 200 பேருக்கு மேலே தான் இருக்குது. ஒரு 18-20 பேர் என்னமோ இருந்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் 3 பேர், அதில் ஒருத்தர் வந்து இந்த மஸ்கட்லேருந்து வந்த ஒரு என்ஜினியர், அவரும் கூட குணப்படுத்தப்பட்டு போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஏறத்தாழ ஒரு 180,000 பேர் தமிழ்நாட்டில் விமானத்திலேருந்து வருகிறதேந்த, வெளிநாட்டிலேருந்து வருகிறதேந்த இந்த தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள், அவர்கள் வேலைக்காகவும் சுற்றுலாவுக்காகவும் மற்ற பிற பணிகளுக்கும் படிப்பிற்காகவும் போனவர்கள் இருக்குது. அதில் அந்த வெளிநாட்டிலிருந்து வருபவர்களுக்கு அந்த கொரோனா வைரஸினுடைய தொற்று இருந்தால் அவர்கள் தும்மினால் இருமினால் தான் வரும். இங்கே இருக்கிற இந்த தமிழகத்திலேயோ இந்தியாவிலேயோ வாழ்கிற எந்த மாநிலத்தில் வாழ்கிற மக்கள் தும்மினால இருமினால வராது. அந்த கொரோனா தொற்று இருக்கிறவர்கள்
அவர்கள் தும்பினால் இருமினால் வரும், அவர்கள் மூலமாக அது ஸ்ப்ரெட் ஆகி போயிட்டுருக்கு. ஐயா அவங்க சொன்னது மாதிரி பல கோடிக்கணக்கான வைரஸ்கள் போகுது. அவங்க தொட்ட இடமெல்லாம் நாம் தொட்டோன்னா நமக்கு அது அந்த வைரஸுடைய தாக்கல் இருக்காதான் நம்ம இந்த கை கழுவுற விஷயங்கள், சானிடைசர் போடுறது, எல்லா விஷயங்களும் இருக்கிறோம். நம்ம இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் ஒரு சிறப்பான நடவடிக்கை இருக்கிறது. அந்த உலக சுகாதார நிறுவனம் வலியுறுத்தியபடியும், இந்த மத்திய அரசினுடைய அந்த சுகாதார நிறுவனம் வலியுறுத்தியபடியும், அந்த எச்சரிக்கைகளையும் விழிப்புணர்வுகளையும் மாநில அரசு சிறப்பாக செயல்படுது. கடந்த ஒரு வார காலமாக சட்டப்பேரவையில் இது தொடர்பாக வாத பிரதிவாதங்கள் நிறைய நடந்து, மாநில முதலமைச்சரும் சரி, மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரும் சரி, இது தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை, நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் எல்லைப்புற அந்த மாவட்டங்களில் ஏறத்தால 88 இடங்களில் செக் போஸ்ட் போட்டு பண்ணுறாங்க. விமான நிலையத்தில் மிகப்பெரிய அளவில் விமானங்கள் வருகை தர விமானங்களில் இருக்கிறவங்களுக்கு சோதனைகள் நடத்துகிறது. எல்லா இடங்கள்லையும், ரயில்வே நிலையங்கள்லையும் மற்ற இடங்கள்லையும் கூட இந்த முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு நடவடிக்கை இருக்குது. ஏறத்தால 60 கோடி ரூபாய் இதற்கென அந்த மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து ஒதுக்கி இதற்கான பணிகளை 4 முறை முதலமைச்சர் இந்த கூட்டத்தை, இதற்கான கூட்டத்தை போட்டு முதலமைச்சர் தலைவில் ஒரு ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ், ஒரு சிறப்பு படை குழுவே அமைத்து ஒவ்வொரு முறையும் அந்த குழு அடிக்கடி கூடி இதனுடைய முன்னெச்சரிக்கை தடுப்பு நடவடிக்கை எடுக்கணுங்கிறாங்க. இதனுடைய நீட்சியாகத்தான் பிரதமர் நேற்றைக்கு உரையாற்றுகிற பொழுது, இந்த மக்களுக்கு முன்னெச்சரிக்கை வேணும், இந்தியாவில் நமக்கு பரவாது அப்படிங்கிற என்ன வேணாம், ஏன்னா உலக அளவில் ஏறத்தால 2,50,000 மேற்பட்ட ஒரு பாதிக்கப்பட்டிருக்காங்க. சுமார் 10,000 பேர் உள்ள உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. ஐயா சொன்ன மாதிரி ஒரு 130 நாடுகளுக்கு இப்போ அது ஸ்ப்ரெட் அவுட் ஆகிட்டு இருக்கிறதுனால அதற்கான ஒரு முன்னெச்சரிக்கை தேவையான தனிமைப்படுத்துகிற போக்கு இருக்கணும் அப்படிங்கிறது தான் பிரதமருடைய கருத்து. அதை பொதுமக்கள் ஆனால் அச்சப்பட தேவையில்லை. நான் குறிப்பிட்டது மாதிரி வெளிநாடுகளிலிருந்து அங்கு அந்த நோய் தொற்று இருந்தவர்கள் இங்கே வந்து அவர்களை சோதிக்கிற பொழுது இருந்ததுன்னா, அப்போ 3 பேர் 2 பேர் இப்போ தான் டெல்லியிலிருந்து வந்த ஒருத்தருக்கும் இருக்குதா சொன்னாங்க, ஐசோலேட் வார்டு ரெடி பண்ணி சென்னையிலும் சரி, இது தவிர மதுரை திருச்சி திருநெல்வேலி போன்ற இடங்கள்லையும் அந்த ஐசோலேஷன் வார்டுகளை போட்டு மிக சிறந்த கண்காணிப்புள்ள இருக்குது. இந்திய பேரரசுமே இதில் மிக ஒரு உத்வேகமான நடவடிக்கை எடுத்து வருவது வரவேற்கத்தக்கதான் நான் பார்க்குறேன். சரி, இப்போ மத்திய மாநில அரசுகள் இந்த கொரோனா ஏற்பட்ட, அதாவது சீனாவில் இதை என்றைக்கு கண்டுபிடிச்சாங்களோ அன்னையிலிருந்து அரசாங்கத்தின் மூலமாகவும் பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு வர்றாங்க. சமூக வலைதளங்களில் தேவைக்கும் அதிகமான தகவலும் இதை பற்றி பரவிக்கிட்டு இருக்கு. நீங்கள் கை கழுவணும், தும்மக்கூடாது, அப்படி போன்ற இது இந்த அறிவுறுத்தல்களெல்லாம் அரசாங்கமும் செய்து ஊடகங்கள் மூலமாக பல்வேறு தகவல்கள் பரவிட்டுருக்கு. மக்களுடைய ஒத்துழைப்பு இதில் எப்படி இருக்குது? இப்போ நீங்கள் பல்வேறு அரசாங்கம் வந்து இப்போ மைக் செட் போட்டு ஒரு ஊராக சொல்லிட்டு போகிறாங்க, பார்க்குறோம் நம்ம, இதை மக்கள் எந்த அளவு உணர்ந்திருக்கிறார்கள், அவர்களுடைய ஒத்துழைப்பு எப்படி இருக்குது? நான் தொடக்கத்தில் குறிப்பிட்டது மாதிரி இதனுடைய தாக்கம் என்பது, கொரோனா வைரஸுனுடைய தாக்கம் வந்ததுன்னா இதுக்கு மருந்தே இல்லை அப்படிங்கிற மாதிரியானது நம்ம வலைத்தளங்கள்லையும் மற்ற இடங்கள்லையும் வருது. ஆக தங்களை தற்காத்து கொள்ள வேண்டும் என்கிற உணர்வு இருக்குது. இந்த விழிப்புணர்வு பிறப்ப மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி, போதுமான அளவிற்கு அந்த விழிப்புணர்வு இருக்குது. மக்கள் மத்தியிலும் பல இடங்களில், நீங்கள் சென்னை மாநகரிலும் சரி மற்ற இடங்கள்லையும் சரி, அந்த முகக்கவசங்களும் இந்த சானிடைசர்ஸ்களும் கிடைக்கவே இல்லை. அந்தளவுக்கு மக்கள் வாங்கி அதை உபயோகப்படுத்துகிறாங்க. தங்கள் வீடுகளில் சோப்புகளை கை கழுவுறது, எல்லா இடங்கள்லையும், பள்ளிகளில், பல்வேறு பொது நிறுவனங்கள், எல்லா இடங்கள்லையுமே அந்த கை கழுவுற விஷயத்தையும் இது பரவாமல் தடுப்பதற்கு நாங்கள் எப்படி இருக்கணுங்கிற மாதிரி. இப்போ மால்கள், திருமண மண்டபம், சினிமா தியேட்டர்கள், ஏன்னா அதிகமான பொதுமக்கள் கூடுற இடத்துல, ஏற்கனவே சீனாவிலிருந்தோ மற்ற நாடுகளிலிருந்தோ அப்படி ஏதாவது ஒரு சிறிய பாதிப்போடு முன்பு வந்திருந்தால், இந்த பரிசோதனைக்கு முன்பு வந்திருந்தால், அவர்கள் ஏதாவது ஒரு பொது இடங்களிலே சென்றிருந்தால், அவர்கள் தும்மி இருமினாலும் வந்து ஏதாவது ஒரு பாதிப்பு வந்துவிடும் என்பதற்காக மிகச்சிறந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மக்கள் கூடும் இடங்களில் அதை தவிர்த்திருக்கிறாங்க. ஆக விழிப்புணர்வு மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து வருகிறது தான் நாம் பார்க்குறோம். தாங்கள் தனிமைப்பட்டு கொள்ள வேண்டும், அப்படி ஒரு தங்களுக்கு தாங்களே ஒரு கட்டுப்பாடை விதித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுனுடைய ஒரு மிக உச்சபட்ச அறிவிப்பாக தான் வருகிற ஞாயிற்றுக்கிழமை 22ஆம் தேதி காலை முதல் இரவு வரை ஞாயிறு என்பது பெரும்பாலும் எல்லாம் வெளியில் போவாங்க, சுற்றுலா தலங்களுக்கும் அங்கேயும் எல்லாம் போவாங்க. ஸோ அது மாதிரியான போக்கு வேண்டாம். இன்றைக்கு ஒரு நாள் நீங்களே தங்களுக்கு தாங்களே ஒரு ஊரடங்கு கட்டுப்பாடை விதித்துக் கொள்ளுங்கள் என்று பாரத பிரதமர் தெரிவித்திருக்கிறார். அதையும் மக்கள் நிச்சயமாக வரவேற்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நோய் பரவுவதை அதை தடுப்பதற்கான நடவடிக்கை, விழிப்புணர்வு நடவடிக்கை மக்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கிறதா நாம பார்க்குறோம். நிச்சயமாக, இப்போ ஒரு மருத்துவர் என்கின்ற முறையில் அவர் ஜனதா கர்ஃபியூ பண்ணி சொல்லிட்டாரு, அடுத்ததாக அந்த தலைப்புல நம்ம போவோம். ஒரு மருத்துவர் என்கின்ற முறையில் இந்த விழிப்புணர்வு வந்துட்டாலும் மக்களுடைய ஒத்துழைப்பு எந்த அளவுக்கு இருக்கு நீங்க பாக்குறீங்க? மக்களுடைய ஒத்துழைப்பு நல்லா தான் இருக்குது. ஆக்சுவலாக இப்போ வந்து டாக்டர்ஸ் மற்றக்கூடிய படித்த இன்டலெக்சுவல் சொசைட்டி
குறிப்பாக இன்டலெக்சுவல் சொசைட்டி தான் வந்து எந்த ஒரு காரியத்தையும் முன்னெடுத்துட்டு போக முடியும். அப்போ இன்டலெக்சுவல் சொசைட்டி வந்து இது அவேர்னஸை கிரியேட் பண்ணிட்டாங்க. இப்போ இருக்கக்கூடிய இதே வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இது வந்திருந்தால் இது விழிப்புணர்வு வந்திருக்காது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய மேஜர்கள் வந்து வலைதளங்கள் ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, மற்ற இருக்கக்கூடிய ரேடியோ, டிவி எல்லாத்துலேயும் வந்து எதிர்வான விவாதங்கள் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது. அதுவும் இல்லாமல் கண்கூடாவே மற்ற உலக நாடுகளில் வந்து அந்த அழிவை கண்கூடாவே நம்ம பார்க்குறோம். குறிப்பாக இத்தாலி போன்ற நாடுகளில் பார்த்தீங்கன்னா அதிலிருந்து வரக்கூடிய வலைதள பதிவுகள்லாம் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சின்ன வலைதள பதிவு கூட உண்மையான பதிவு. இதை நாங்கள் வந்து கவர்மெண்ட்டு இங்கேருந்து எங்களுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிச்சு, இந்த மாதிரி தனிமைப்படுங்க, ஒரு 2 வாரம் தனிமைப்படுங்க, எல்லோரும் எச்சரிக்கையாக இருங்க, வீட்டில் இருங்க, எங்கேயும் கூடாதீங்க, பொது இடங்களில் கலந்து கொள்ளாதீர்கள், திருமணங்கள் மற்றும் பாரு பப்ஸு மற்ற இருக்கக்கூடிய அந்த பீச்சுங்களெல்லாம் போகாதீங்கன்னு சொன்னாலும் நாங்கள் என்ன பண்ணல, அதை சரியாக நாங்கள் எடுத்துக்கலை, அதை கண்டுக்கலை, ஒன்றும் வராது அப்படின்ட்டு இருந்தோம், ஆனால் அதனுடைய பலன் நாங்கள் அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய பதிவுகள் எல்லாம் வந்திருக்குது. ஆக அதையெல்லாம் இப்போ நம்ம அது பார்த்துருக்குறோம், கண்டிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே இப்போ ரோட்டில் போனீங்கன்னா முன்னாடியெல்லாம் போனீங்கன்னா ரோட்டில் காலையில் மத்தியானமெல்லாம் போனால் பயங்கர டிராஃபிக் இருக்கும், பஸ்ஸு போகும், எல்லாமே போகும். இப்போ எல்லாமே குறைஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 80% இது விழிப்புணர்வு வந்துட்டாங்கன்னு தான் அர்த்தம். ஆனால் விழிப்புணர்வு வந்திருந்தாலும் இது பர்சிஸ்டண்ட்டாக கடைபிடிக்கணும், இதுதாங்கிறது. இப்போ விழிப்புணர்வு வந்த பிறகு அவங்க வந்து இல்லை, ஒரு 2-3 நாள் கழித்த பிறகு நம்ம வெளியே போய் இதெல்லாம் பண்ணிடலாம், கூடலாம், இந்த லீவு கிடச்சிருச்சு, இந்த லீவை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், பரவாயில்ல, ஒன்றும் ஆகாது அப்படின்னு இருந்திருக்கக்கூடாது. ஏன்னா இன்னும் இதனுடைய தாக்கம் மற்ற நாடுகளில் பரவிக்கிட்டு இருக்குது. இத்தாலியில் ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்குது, சைனாவில் இப்போ ஏதாச்சும் குறைஞ்சிருக்குது, அமெரிக்கா போன்ற நாடுகளில் அதிகப்படுத்திக்கிட்டு இருக்குது. அதனால் இந்த விழிப்புணர்வுனால உண்மையாலுமே பலனடைஞ்சிருக்காங்க. இன்னும் இது மேலும் மேலும் கூட்டி இதை கம்ப்ளீட்டாக போகிற அளவுக்கு, குறிப்பாக வந்து இந்த கொரோனா வைரஸ் பார்த்தீங்கன்னா இங்குபேஷன் பீரியடுன்னு ஒன்று சொல்லுவோம் சார். இங்குபேஷன் பீரியட்னா எந்த ஒரு வைரஸ் வந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலம் எடுத்துக்குது அது, அது வியாதியை கொண்டு வர்றதுக்கு. இந்த கொரோனா வைரஸ் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 2 வாரத்துலேருந்து 3 வாரம் அதனுடைய தாக்கங்கள் அதிகமாக இருக்கலாம்னு கணிக்கிறாங்க ஆக்சுவலாக. அதனால தான் இப்போ நம்மளுக்கு கூட கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்துலேருந்து 3 வாரம் வரைக்கும் விடுமுறை கொடுத்து எல்லாமே மார்ச் 31 வரைக்கும் நீங்கள் ஒதுங்கி இருக்கணும், தனிமைப்பட்டு இருக்கணும் அப்படிங்கிற திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இது அதுதான். சப்போஸ் யாராவது இந்த நோயினால் தாக்கப்பட்டிருந்தால் இந்த மார்ச் 31 அவர்கள் வெளியே தெரிஞ்சிருவாங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. கண்டிப்பாக இதனுடைய தாக்கத்தை, இதனுடைய வீரியத்தை குறைக்கும். இது என்னன்னா இது ஒரு சுழற்சி, இதனுடைய இது ஒரு டிரான்ஸ்மிஷன். இந்த டிரான்ஸ்மிஷனை நம்ம பிளாக் பண்ணிட்டோம், தடை செஞ்சிட்டோம்னா அடுத்தது பரவுறதையும் தடுக்கலாம். ஒரு செயின் போல இது ஒரு மனிதர்ல இருந்து இன்னொரு மனிதர். எக்ஸாக்ட்லி, இட்ஸ் அ செயின் ஆக்சுவலி, இட்ஸ் அ வைரஸ் செயின். அப்ப செயினை பிளாக் பண்ணணும். இப்போ ஒரு காட்டு தீ வருதுங்க, ஒரு காட்டுல தீ பிடிச்சிருது. காட்டு தீ எப்படி அணைக்க முடியும் அப்படின்னா காட்டு தீ தண்ணி வச்சு அணைக்கலாம். இன்னொரு தீ இன்னொரு காட்டுக்கு பரவாமல் இருக்கிறதுக்கு நடுவர் இருக்கக்கூடிய காட்டை அழிச்சிடணும். அப்போ அதை செப்பரேட் பண்ணுறோம், ஐசோலேட் பண்ணுறோம், அப்போ தீ பரவாது. அதுபோல் இந்த செயினை பிளாக் பண்ணிட்டோம் அப்படின்னா பரவுறது தடுத்தலாம். கம்யூனிட்டி அட் லார்ஜை வந்து நம்ம வந்து பெரிய ஆபத்திலிருந்து நம்ம தற்காத்து கொள்ளலாம். நிச்சயமாக. இப்போ கம்யூனிட்டி பாயிண்ட்ஸ்னு சொல்லக்கூடாது சார். பேசும்போது சொன்னார், ஒரு டீ ஷாப்போ, ஒரு மாலோ, ஒரு தியேட்டரோ சில இடங்களில் அரசாங்கத்தின் உத்தரவின் பேரில் ஆல்ரெடி ஒரு தற்காப்பு நடவடிக்கையாக மூட சொல்லி சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல புழுங்கக்கூடிய மக்கள், மார்க்கெட் போகிறதோ, ஒரு அத்தியாவசிய தேவைக்காக போகிற இடத்துல அதிகப்படியான மக்கள் கூடுகின்ற இடத்துல எந்த விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை அங்கே வேலை செய்கிறவங்க எடுக்கணும்? உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் மருத்துவர்கிற முறையில், மருத்துவத்துறையில் இருக்கிறதுனால அங்கே பை டிஃபால்ட் நீங்கள் ஒரு ஹேண்ட் சானிடைசரோ இது போன்ற பாதுகாப்பு சாதனங்களோ பயன்படுத்தலாம். ஒரு சின்ன கடையில், மளிகை கடையில் வேலை செய்கிறவர், ஒரு டீ கடையில் வேலை செய்கிறவர், ஒரு சின்ன ஹோட்டலில் வேலை செய்கிறவங்க, இவர்கள் எப்படி தங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும்? முக்கியமாக சார், ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து எங்கள்கிட்ட கிட்டத்தட்ட 1 மீட்டர் இடைவெளி இருக்கணும், 3.5 அடி 1 மீட்டர் இருக்கணும். இப்போ நான் தும்மினாலோ இருமினாலோ பை டிஃபால்ட் இதை பண்ணிட்டனாலோ எப்படியும் 2.5 அடி வரைக்கும் தான் வரும் ஆக்சுவலாக அந்த ட்ராப்லெட்ஸ். அப்போ இந்த வைரஸினுடைய கேரக்டர்ஸ் ஏன் அப்படி இப்படின்னா, கேரக்டர்ஸ் என்னென்னா, சில வைரஸ் ஏர்பார்னில் பரவுது, டக்குன்னு காற்று மூலம் டக்குன்னு பரவி உங்கள் நோஸ்லையும் இல்லை கண்ணுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய உள்ளே போய் வருது. ஆனால் இதனுடைய கேரக்டர் அப்படின்னா இதனுடைய வைரஸினுடைய வெயிட் கொஞ்சம் அதிகங்க. அதனால் என்ன ஆகும், ஏரில் வந்தோன்னே இது செடிமெண்ட் ஆகுது. செடிமெண்ட் ஆகி கீழே இருக்கக்கூடிய டேபிள், ஸ்டேர்கேஸினுடைய கைப்பிடி இல்லைனா சேர்னுடைய கைப்பிடி இதில் படிஞ்சிருது. ஆக்சுவலாக படிஞ்ச இடத்துல நம்ம கை வச்சு திருப்பியும் நம்ம ஃபேஸில் தொட்டுட்டோம்னா கண் மூக்கு வழியாக இருக்கக்கூடியது உள்ளே போயிடுது. ஸோ இதான் முக்கியம். ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு மெயின்டைன் பண்ணுங்கள். ரெண்டாவது, இருமும் போது தும்பும் போது கண்டிப்பாக நம்ம வந்து முகக்கவசம் இருக்கணும், இல்லைனா கர்ச்சிப்போ நம்ம இருக்கக்கூடிய துணியோ வச்சு தான் நம்ம தும்பணும். ஆக்சுவலாக
இந்த முகக்கவசம் போடுறதுலேருந்து ஒரு இது இருக்குது. இந்த முகக்கவசம் போடுறதுங்கிறது வந்து உங்களை நீங்கள் பாதுகாக்கிறத விட நீங்கள் மற்றவங்களை பாதிக்காமல் இருக்கிறதுக்கு தான் முகக்கவசம் அதிகமாக பயன்படுது. முகக்கவசம் மூணாவது ஹேண்ட் சானிடைசர் தான், ஹேண்ட் சானிடைசர் நீங்கள் அது வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இதுதான். அப்புறம் விழிப்புணர்வு. இப்போ சப்போஸ் ஒருத்தர் ஃபீவராக வர்றாங்க, இப்போ உள்ளுக்குள்ளேயே மாலுக்கில் ஒருத்தர் வர்றாங்கன்னா அங்கே வந்து ஒரு டெம்பரேச்சர் இருக்குதா, ஃபீவர் வச்சு தான் நம்ம அது கணிக்கும். இந்த ஒரு டெம்பரேச்சர் பார்க்குறது, இந்த ஜுரத்தை பார்க்குறது என்னென்னா ஒரு மேஜராக நம்ம வந்து ஃபில்டர் பண்ணலாம். இப்போ இந்த கொரோனா வைரஸ் பாதித்தவங்களுக்கு கிட்டத்தட்ட 101 டிகிரியிலேருந்து 102 டிகிரி வந்து வரும். அப்போ நம்ம தெர்மோஸ்கேன் வச்சு நம்ம டெம்பரேச்சர் பார்க்கும்பொழுது அதிகமான ஜுரம் இருந்துச்சுன்னா அவங்களை ஐசோலேட் பண்ணிடலாம், உள்ளே வராமல் கண்டாமினேஷன் பண்ணாமல் நம்ம தடுத்துடலாம். ஸோ இது போன்ற காரியங்களை பண்ணும்போது பொது இடங்களிலெல்லாம் நம்ம தடுக்க முடியும். அதுதான் இப்போ ஐயா சொன்ன மாதிரி ஏறத்தாழ ஒரு 180,000 பேர் விமானத்திலேருந்து வந்து வரும்போது ஒரு 2,200 பேருக்கு மேலே அந்த லைட் ஃபீவர் அந்த இருமல் மாதிரி இருந்தவங்கலாம் அவங்கள தனியாகவே ஒரு 14 நாட்கள் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கமே தனிமைப்படுத்தி அவங்களுக்கு சோதனை நடத்திட்டு இருக்காங்க. பாதிக்கப்பட்ட அவர்களையும் ஐசோலேட் பண்ணி தேவையான அளவுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த அறிகுறி லேசாக தெரிகிறது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்ச உடனே அதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை ரொம்ப தெளிவாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ மக்களுமே தானே முன்வந்து தனக்கான ஏதாவது ஒரு அறிகுறி இருக்குது, நாம் ஃபாரினுக்கு போயிருக்கு வந்திருக்கோம். கடந்த 2 நாளுக்கு முன்னாடி சட்டப்பேரவையில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் ஐயா மரியாதைக்குரிய ராமசாமி அவர்கள் பேசுகிறப்போ சொன்னார், என்னோட சிபார்சுக்காக ஒரு தம்பி வந்தார், அவர் பேசிகிட்டு இருக்கிற போது நான் இந்த மாதிரி போன மாதம்தான் சீனா போயிட்டு வந்தேன் அப்படின்னா ஐயோ கொஞ்சம் அப்படி வெளியே நெல்லுப்பா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னார். அதுதான் அதுதான் அது வந்து அவங்களே முன்னின்று தங்களை பரிசோதிச்சுக்கணும். இந்த மாதிரி இந்த அறிகுறி தெரியாதுக்கு முன்னாடி வந்திருந்தவங்க கூட அது மாதிரி பரிசோதிச்சிட்டோம்னா ஒன்று மக்களுடைய ஒத்துழைப்பு அது முக்கியமானதுங்கிறது மிக முக்கியமானது. தொடர்ந்து பேசுவோம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் கொரோனா குறித்த விழிப்புணர்வு பற்றி பேசுவோம் நேயர்களே. லைஃப் மாறப்போகுது ஜெ, இனிமே 8 மணி நேரம் தூக்கம் இல்லை, லேட் நைட் மூவிஸ் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டிஸும் ரொம்ப சரியா சொன்ன. நம்ம குழந்தையோட ஃபியூச்சருக்காக இனிமே ஹாலிடேஸ் இல்லை, ஷாப்பிங் இல்லை, வீண் செலவுங்கிற பேச்சே இல்லை. ஆனா நம்ம குழந்தையோட ஃபியூச்சர் ஏற்கனவே செக்யூர்டா இருந்தா நிஜமாவா? நான் அப்பா வாயிருக்கீங்க, சன்னியாசி இல்லை, வாழ்க்கைய விடுவேன், ஹாலிடேஸ் விடுவேன். ஸ்மார்ட்டான உங்களுக்கு பிரையாரிட்டி கிளியரா இருக்கு, மத்ததெல்லாம் அப்புறம்தான். புது வரவிற்கு முன்பு LIC. வணக்கம், நான் NSO ல இருந்து சர்வே பண்ண வந்தேன். வாங்க. மது, உனக்கு NSO பத்தி தெரியுமா? ஆமா தெரியும். NSO ஓட வேலை வீடு வீடா போய் உடல் நலம், கல்வி, வீட்டு செலவு, விவசாயம், வேலை, வேலை வாய்ப்பின்மை போன்ற சமூக பொருளாதார விஷயங்களை சர்வே செய்வதுதான். ஆமா, அப்புறம் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன், சர்வே தொடர்பான உங்க அடையாளம் ரகசியமா வைக்கப்படும். NSO சர்வே இந்திய அரசின் வளர்ச்சி மற்றும் நலச்சட்டங்கள் மற்றும் திட்டங்களை உருவாக்குவதில் பயன்படுத்தப்படும். குட், அதனால நாங்க உங்க ஒவ்வொரு கேள்விக்கும் ஒளிவு மறைவு இல்லாம சரியான பதில சொல்லுவோம். வளர்ச்சியில் பங்கு பெறுங்கள், NSO-வுக்கு சரியான விவரங்களை அளியுங்கள். நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆபீஸ், இந்திய அரசு. புதிய வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கிறோம். திரு துரைக்கருணா அவர்களே, நேற்று பிரதமர் அவர்கள் பேசும்போது மக்கள் அதிக அளவு அச்சப்பட தேவையில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முக்கியமா குறிப்பிட்டிருந்தார். ஏன்னா சார் சொன்ன மாதிரி சமூக வலைதளத்தில் தேவைக்கும் அதிகமான தகவல்கள் வந்து நம்ம பரப்பிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஹேண்ட் சானிடைசரோ இல்லை ஃபேஸ் மாஸ்க்கோ தேவைதான் அப்படின்னு சொன்னாலும் அதை வந்து நோய் இருக்கிறவர்கள் பயன்படுத்தலாம், அது மட்டுமே உங்களை நோயிலிருந்து காப்பாற்றி விடாது, ஆனால் அதை வாங்கி குவிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தும் சொன்னார். அது குறித்த உங்களுடைய பார்வை என்ன? இல்லை, நிச்சயமாக நோய் பாதித்தவர்கள், நோய் பாதித்தவர்களுக்கு சிகிச்சை அளிப்பவர்கள், அந்த தாக்கம் இருக்கிறதா என்று பரிசோதிக்கிறவர்கள், அவங்க முழுமையான முகக்கவசங்கள் அணிந்து அவங்க பாதுகாப்பான நிலையில் தான் இருக்கணும். சாதாரண பொதுமக்கள், இங்கு வாழுகிற பொதுமக்கள், வெளிநாட்டு தொடர்போ வெளிமாநில தொடர்போ இல்லாத பொதுமக்கள் என்பவர்களுக்கு நிச்சயமாக இருக்காது. இப்போ மிகப்பெரிய மால்கள் அந்த மாதிரி இடங்களில் கூடுறப்ப தான் நம்ம ஐடென்டி பண்ண முடியாது, யாருக்கு என்ன இருக்கும், இவர் எங்கேருந்து வந்தவர் என்னன்னு தெரியாது. அப்போ அவங்களுக்கு அந்த பகுதிகளில் வந்து முகக்கவசம் அவசியம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ இந்த ஒரு நிகழ்வு வந்த உடனே பல இடங்களில் நான் பல மெடிக்கல் ஷாப்பு போய் கேட்டபோது அதான் சொன்னாங்க, அந்த முகக்கவசமும் இல்லை, ஹேண்ட் சானிடைசரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த வெளியிலேருந்து கொண்டு வர்ற அந்த நிறுவனங்கள் இருக்கு, அமேசான் போன்ற நிறுவனங்கள் கூட நோ ஸ்டாக் அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருக்கிற, அதனால தான் பிரதமர் எச்சரித்தார். மொத்தமாக வாங்கி குவிச்சுக்கிட்டு அதையுமே பிளாக்கில் வைக்கிற மாதிரி, அது எங்கே தேவைப்படுமோ அங்கே போய் சேராமல் தேவையில்லாத இடத்துல வந்து அதிகமாக குவிக்கிறத தடுக்கலான்ற ஒரு, அதுதான் நீங்கள் பொதுமக்களுக்கு முன்னெச்சரிக்கை விழிப்புணர்வு வேண்டும்,
அந்த விழிப்புணர்வு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தேவை. தாங்கள் பொதுமக்கள் கூடும் இடங்களில் அதிகமாக போய் சேர வேண்டாம் அப்படிங்கிறது தான் பிரதமருடைய அந்த அவருடைய உரையினுடைய முழுமையான கருத்தாக இருந்தது. இந்தியாவில் பரவாது, நமக்கு எதுவும் வராது என்கிற உணர்வு உங்களுக்கு வேண்டாம். எப்போதுமே அந்த எச்சரிக்கை உணர்வு வேண்டும், தடுப்பு உணர்வு, தங்களை தாங்களே பாதுகாத்து கொள்ள வேண்டிய அந்த தடுப்புணர்வு வேண்டும்னு தான் அவருடைய உரையினுடைய ஒரு முக்கிய கருத்தாக இருந்தது. அந்த கருத்தாக்கம் அவருடைய அந்த தொனி என்பது, பேசிய முறை என்பது, சில பேருக்கு அந்த பயம் இந்தியாவிலும் மிகப்பெரிய அளவில் வருமோ, இந்த நாட்டினுடைய பிரதமரே தெரிவித்து விட்டாரே அதனால் பெரிய அளவில் தாக்கம் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி உணர்வுகள்லாம் பரவலாக இப்போ வாட்ஸ்அப்லேயும் மற்ற இடங்கள்லேயும் கூட இருந்தது. அது தேவையில்லை, எந்தவித அச்சப்படமும் தேவையில்லை. நான் தொடக்கத்தில் சொன்னது மாதிரி வெளிநாடுகளிலே கொரோனா நோயினுடைய அந்த தொற்று இருப்பவர்கள் இங்கு வந்து அவர்களால் மற்றவர்களுக்கு பரவுவதற்கு வாய்ப்பு, இந்தியாவிலே இருக்கிறவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அதனால் இருக்கிறவர்கள் தங்களை பாதுகாத்து கொள்வதற்கு இது போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தேவை என்பதுதான் அவருடைய சொல்லாக்கம். மொத்தமாக கூடுகிற இடத்துல ஒருவருக்கு வந்துவிட்டால் கூட அது அப்படியே ஆயிரும் அப்படிங்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளாவது நீங்க தனிமைப்பட்டு இருங்க அப்படிங்கிற வேண்டுகோளா கூட நம்ம பார்த்துக்கலாம். அதை வேண்டுகோளா பார்க்கலாம், நம்ம அதை நம்ம ஒரு வேண்டுகோளா தான் எடுத்துக்கணும். முன்னெச்சரிக்கை என்பது மிக மிக அவசியம். நீங்க நமக்கு வராது, நீங்கள் 19-20 நூற்றாண்டுகளில் பிளேக் நோயின்னு ஒரு பெரிய நோய் வந்து, அது தமிழ்நாட்டில் கொள்ளை நோயின்னு சொல்லுவாங்க, கொள்ளை நோயின்னு சொல்லுவாங்க. மிகப்பெரிய பயத்தை அப்போ பிரிட்டிஷார் ஆட்சி காலத்தில் அது உருவாக்குனது. பல பேர் அதிகாரிகள் இங்கேருந்து பிரிட்டனுக்கே போயிட்டாங்க. அந்த அம்மை நோய் தாக்குதல் வந்தபோதும் கூட போயிட்டாங்க அந்த மாதிரி. அதெல்லாமே கூட நம்ம தடுத்துட்டோம். இந்தியாவை பொறுத்தளவில் இப்போ எந்த வைரஸ் ஆனாலும் அதனுடைய தாக்கத்தை குறைப்பதற்கும் அந்த ஸ்ப்ரெட் அது பத அது பரவாமல் தடுப்பதற்குமான ஒரு மிகச்சிறந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை தேசிய அரசும் சரி மாநில அரசும் சரி தொடர்ந்து எடுத்து வருகிறது பாராட்டக்கூடியது. நிச்சயமாக இது தேவைதான். என்னென்னா இது சைனாவில் முதல் முதலாக துவங்கினப்ப இது சைனாவோடவே நின்றுவிடும், இது அமெரிக்காவுக்கோ இல்லை ஐரோப்பிய நாடுகளுக்கோ இல்லை மற்ற நாடுகளுக்கு பரவாது என்கின்ற எண்ணம் வந்து ஓரளவுக்கு இருந்தது. ஆனால் இது பரவக்கூடிய வேகம் பார்த்தா இன்றைக்கி கொரோனா வைரஸால் பாதிக்கப்படாத நாடு என்ற ஒன்றே கிடையாதுன்னு சொல்கிற அளவுக்கு இது வேகமாக பரவிட்டுருக்கு. ஒரு மருத்துவர் என்கின்ற முறையில் இந்த சுய தனிமைப்படுத்துதல், அதாவது சுய ஊரடங்கு, பிரதமர் சொன்ன அந்த ஜனதா கர்ஃபியூங்கிறது எந்த அளவுக்கு இந்த நோய் பரவுவதை தடுக்கும்? கண்டிப்பாங்க. இப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய இது பார்த்திங்கன்னா இந்த வைரஸ் நோய்க்கு ஒரு ஸ்பெசிஃபிக் மெடிசன் கிடையாது. இப்போ ரெண்டு விதமான கிருமிகள் இருக்குது, ஒன்று பாக்டீரியான்னு ஒன்று இருக்குது, வைரஸ்னு ஒன்று இருக்குது. பாக்டீரியாங்கிற நோய்க்கு மருந்துகள் கண்டுபிடிச்சாச்சு, எல்லா பாக்டீரியாவும் மருந்து கொடுத்து கம்ப்ளீட்டாக அழிச்சிட முடியும். ஆனால் வைரஸுக்கு வந்து சில வைரஸ் தான் மருந்து கண்டுபிடிச்சிருக்கிறோம், நிறைய வைரஸுக்கு வந்து மருந்து இல்லை. கிட்டத்தட்ட நம்மளை சுற்றி மில்லியன்ஸ் ஆஃப் வைரஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி சொல்லுது. ஆனால் நம்ம கண்டுபிடிச்ச வைரஸ் எழுதுறீங்களா, ஒரு 600-650 வைரஸ் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். அந்த 650 வைரஸும் 80 வைரஸ் வந்து நம்மளை பாதிக்காது. இது ஒரு வைரஸ் உலகம்னு ஒரு விஞ்ஞானி சொன்னதாக கூட இருக்கு இல்லைங்களா, வைரஸ்னுடைய எடை அதிகமாக. கண்டிப்பாக இது இதை வந்து ஆக்சுவலாக என்ன சொல்கிறேன்னா, பீட்டர் பயாட் அப்படிங்கிறவர் வந்து பெல்ஜியம் சயின்டிஸ்ட், எபோலா வைரஸை கண்டுபிடிச்சவர். அவர் என்ன குறிப்பிட்றாரு அப்படின்னா, நம்மளாம் நினச்சிட்ருக்குறோம் இந்த பிளானட் வந்து இட்ஸ் அனிமல் பிளானட்னு சொல்கிறோம், இல்லைனா ஹியூமன் பிளானட்னு கூட சொல்லலாம். பட் நான் என்ன சொல்கிறேன், இட்ஸ் நாட் அனிமல் பிளானட், இது ஒரு ஹியூமன் பிளானட் கிடையாது, இட்ஸ் வைரஸ் பிளானட். எப்படி அப்படி சொல்கிறேன்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வைரஸ் எல்லாத்தையும் ஒரு ஒதுக்கிங்க, வைரஸை விட்டு மற்றதெல்லாம் எல்லா உயிரினங்கள், மனிதர்கள், விலங்குகள், பறவைகள், ஊர்வனங்கள், கடலில் இருக்கக்கூடியது, அது மட்டும் இல்லாமல் தாவரங்கள், செடி கொடி மரங்கள் எல்லாத்தையும் எடுத்து வெயிட் போடுங்க. மற்ற எல்லாத்தையும் வெயிட்டு போட்டால் வைரஸோட வெயிட்டு இதை விட அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறார். இது ஒரு ஆச்சரியமாக இருக்குது ஆக்சுவலாக. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் வந்து வைரஸுங்க வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த வைரஸ் வந்து எல்லா வைரஸும் நம்மளை பாதிக்கிறதுல சில வைரஸ் தான் நம்மளை பாதிக்குது அப்படிங்கிறார். அப்போ இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா, நம்மகிட்ட மருந்து, ஸ்பெசிஃபிக் மருந்து இல்லை, வேக்சின் கண்டுபிடிக்க முடியல. நிச்சயமா ஒரு வைரஸ் வழிபட்டு அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தானே அதற்கான மருந்துகளை கண்டுபிடிக்க முடியும். ஆமாம். அப்போது வேக்சின் கூட கண்டுபிடிக்க முடியல, ஏன்னா வேக்சின் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகுது. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் எய்ட்ஸ் வந்துச்சு, 30 வருஷத்துக்கு முன்னாடி எய்ட்ஸ் வைரஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க, 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வியாதி வந்துருச்சு. ஆனால் 30 வருஷங்களுக்கு சொன்ன வேக்சின் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்குது, ஏன் வேக்சின் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. வைரஸினுடைய ஸ்பெசிஃபிக் கேரக்டர் என்னென்னாங்க, அது தன்னைத்தானே உருமாறிக்குது, மியூட்டேஷன் நடக்குது. ஒவ்வொரு வருஷத்துக்கு வருஷம் ஒரு மியூட்டேஷன் நடக்குது. இன்றைக்கி ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறோம், இந்த மருந்து இன்றைக்கி அந்த வைரஸை நம்ம எஃபெக்டிவாக இருக்குது, கில் பண்ணுதுன்னா அடுத்த வருஷம் என்ன பண்ணுது, அது தன்னை மாற்றிக்கிட்டு உருமாறிக்கிட்டு தன் ஜெனட்டிக்கலியே உருமாறிக்கிட்டு புதுசாக புது தோற்றத்தோடு வந்து நிற்கிது. இந்த மருந்து அதுக்கு வேலை செய்ய முடியாது. அப்போ இதுக்கு எப்படி தீர்வு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய அதிக 130 கோடி இருக்கக்கூடிய மக்களுக்கு எப்படி தீர்வு அப்படின்னா,
நம்மளை தனிமைப்படுத்துவதுதான் தீர்வாக இருக்குது. துஷ்ணனை கண்டால் தூர விலகு என்கிற ஒரு பழமொழி நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க. அப்போ என்ன அப்படின்னா, அதிலிருந்து நான் தனிமைப்படும் பொழுது அதனுடைய தாக்கத்தை முதல்ல குறைக்க முடியும், அதனுடைய வைரஸ் செயினை பிரேக் பண்ண முடியும் ஆக்சுவலாக. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு வைரஸும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் இருக்குது. இதில் முக்கியமாக ஒன்று கவனிக்கணும், நான் சொல்லணும் ஆக்சுவலாக, இந்த பாக்டீரியாங்கிற நோயை வந்து நம்மளை வந்து தாக்கும், ஆனால் காலம் ஃபுல்லாக இருந்துக்கும். ஆனால் வைரஸ்ங்கிறது வந்து நம்மளை வந்து தாக்கும், தாக்கிட்டு ஒரு கொஞ்சம் காலம் தான் இருக்கும், ஒரு வாரம் ரெண்டு வாரம் இருந்துட்டு நம்மளை விட்டு போயிடும், இல்லைனா வீரியம் குறைஞ்சிடும். ஆனால் இந்த ரெண்டு வாரத்துக்குள்ளே அது என்ன பண்ணுது, ஜெராக்ஸ் மாதிரி அப்படியே மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் உடம்பில் மல்டிப்ளை ஆகி உடம்பில் இருக்கக்கூடிய திசுக்கள் எல்லா செல்களையும் எல்லா உறுப்புகளையும் அழிச்சிட்டு தான் போகுது. அப்போ அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நம்மளை தனிமைப்படுத்திக்கிட்டா, இந்த மற்ற மக்களும் தனிமைப்படுத்திக்கிட்டா என்ன ஆகுது, அதனுடைய பரவர செயினை பிளாக் பண்ணலாம், அதே சமயத்தில் வீரியத்தையும் குறைக்க முடியும். அதனால் பிரதமர் அவர் சொன்ன மாதிரி இந்த முழு அடைப்பு, இந்த முழு ஹர்த்தால் அப்படிங்கிறது வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை சொன்னது வந்து இட்ஸ் அ டோக்கன், இட்ஸ் அ சிம்பிள். அது வந்து ஒரு ஓட்டப்பந்தயத்தை தொடக்கத்தை தொடங்கி வைக்கிறாரு. மக்களெல்லாம் நீங்கள் ஓட வேண்டும், இதை போல ஓட வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அது ஒரு முன் உதாரணமாக இருக்குது. நிச்சயமாக அது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மட்டுமில்லாமல் அதை போலவே நாம் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும். உலகத்தில் இருக்கிற அந்த கடைசி கொரோனா, இந்த கொரோனா வைரஸால் தாக்கப்பட்டவர் இல்லை அப்படிங்கிறது வர வரைக்கும் இப்படிப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பது தேவை. அதன் முன்னோட்டமாகத்தான் பிரதமர் இதை சொன்னார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கொரோனா வைரஸ்னால பல்வேறு இந்த உடல் ரீதியான பாதிப்புகள், உயிரிழப்புன்னு இல்லாமல் பல துறைகள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா பொருளாதாரம் மிகப்பெரிய தாக்கத்தை சந்தித்து வருகின்ற இந்த வேளையில் நேற்றைக்கு பிரதமர் வந்து பொருளாதார குழு ஒன்றை நாங்கள் அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். இது எந்த அளவுக்கு உதவிகரமாக இருக்கும், இந்த நோய் தாக்கத்தை தாண்டி இப்போ எக்கனாமிக்கலாக இப்போ நான் ஒரு தினக்கூலி செய்கிறவர்கள் வேலைக்கு போகல அப்படின்னா அவர்களுக்கு பாதிக்கப்படும், கேப் ஓட்டலை, டாக்ஸி ஓடலை, ஆட்டோ ஓடலை, பேருந்து ஓடலை அப்படின்ற போது பல்வேறு தரப்பட்ட மக்களை இது பொருளாதார ரீதியாக பாதிக்கக்கூடியது இருக்குது. இந்த பொருளாதார குழுவையும் பிரதமர் தன்னுடைய உரையில் சேர்த்திருந்தார். மிக முக்கியமாக நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு உறுதியளிக்கக்கூடிய விதமாக உங்களுடைய பார்வை. நிச்சயமாக பிரதமருடைய கருத்து வரவேற்கத்தக்கது. அவர் தொடக்கத்தில், அவருடைய உரையினுடைய தொடக்கத்திலே சொன்னார், இது வந்து நாம் முதல் உலகப் போர், இரண்டாம் உலகப் போர் மாதிரி ஒரு மிகப்பெரிய போரை எதிர்கொள்ளணும். அப்படிப்பட்ட ஒரு போர் நடக்கிற போது பொருளாதார இழப்பும் நிச்சயமாக வரும். நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி சிறு தொழில் செய்வர்கள், அன்றாடம் கூலி வேலை செய்வர்கள், அவர்களுக்கான பாதிப்பு என்பது இருக்கும். இதில் இந்த மாநில பேரிடர் நிவாரண நிதி, மத்திய பேரிடர் நிவாரண நிதி என்று இருக்குது. இதை ஒரு சர்வதேச தேசிய பேரிடராக அறிவித்தே நிச்சயமாக இந்த மக்களுக்கு அவர் அடிப்படை வசதிகளை, உதாரணத்துக்கு கேரளாவில் கூட ஒரு மாதத்துக்கு தேவையான ரேஷன் அரிசிகளை வழங்கப்படும்னு பினராயி அனுப்பியிருக்கிறாங்க. மற்ற சில மாநிலங்கள்லையும் கூட, சில நாடுகள்லையும் கூட அது மாதிரியான நடவடிக்கை, சில நாடுகளில் பல பொருட்களை இலவசமாக தருவதாக கட்டணங்கள் எல்லாம் கட்டணம், அந்த விதமான ஒரு நடவடிக்கையை தேசிய மாநில அரசும் சரி, தேசிய அரசும் சரி, இங்கிருக்கிற மாநில அரசுகளும் சரி, நிச்சயமாக இதற்கான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும், எடுப்பார்கள் என்று நம்பலாம். நிச்சயமாக திரு மருத்துவர் அவர்கள்ட்ட நான் கேட்க விரும்புறது, இப்போ வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் எந்த விதமான பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஒருத்தர் எடுத்துக்கலாம்? வியாதி வந்துருச்சு அப்படின்னா இது எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னா கேட்டகரிஸ் பண்ணுறாங்க சார். ஏபிசின்னு மூணு கேட்டகரி. ஐயா சொன்ன அந்த நீங்கள் கேட்டகரின்னு சொன்னப்போ எனக்கு தோணுது, இது ஒரு நான்கு விதமான ஸ்டேஜஸில் கொரோனா பரவுது, இப்போ இரண்டாவது நிலையில் இருக்குதுங்கிறது மருத்துவ ரீதியான, அதை பற்றின கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்கள். அது இது வந்து என்ன ஸ்டேஜில் இருக்குது, அதான் அந்த இப்போ ஒரு எந்த ஒரு வைரஸ் வந்தாலும் உடனே வந்து அட்டாக் பண்ணாது, அது டைம் எடுத்துக்கச்சில, அதான் இன்குபேஷன் பீரியட்னு சொல்லுவோம். அந்த இன்குபேஷன் பீரியடில் பரவுது, அதுக்கடுத்து சிம்டம்ஸ் வருது, அதனுடைய அறிகுறிகள் வருது, அது அதனுடைய விலைகள் வருது, இதுதான் வருது. அப்போ இது வரைக்கும் இப்போ இந்தியா எந்த நிலைமையில் போயிட்டுருக்கு அப்படின்னா இன்குபேஷன் பீரியடில் போயிட்டுருக்கு. இது உள்ளுக்குள்ளே வந்து பரவிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை தான் இப்போ நான் வந்திருக்கோம். இன்னும் வியாதி ஃபுல் ப்ளௌனில் வரல. இப்போ இத்தாலியில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ளௌனில் வந்துருச்சு, கிட்டத்தட்ட இப்போ கணக்குப்படி பார்த்தா 3000 பேருக்கு மேலே இறந்துட்டாங்க ஆக்சுவலாக. அந்தளவுக்கு இந்தியா இன்னும் பாதிப்பில்லை. அப்போ இது வந்து என்னென்னா இரண்டாவது கட்டத்தில் நோக்கி அந்த இன்குபேஷன் பீரியட் டெவலப் பண்ணுறது. அப்போ இந்த பீரியடில் நம்ம ஐசோலேட் பண்ணுறோம், இது பெஸ்ட்டு பீரியட். அப்போ ஐசோலேட் பண்ணி எஜுகேட் பண்ணுறோம். அப்போ இது வந்து நம்ம கண்டிப்பாக இதை தடுக்க முடியாது. இப்போ எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னா மூணு விதமாக கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. இப்போ கைட்லைன்ஸ் இதுதான் கைட்லைன். ஏபிசி ஏங்கிற கேட்டகரி ஹை கேட்டகரி. இமிடியேட்டாக கொரோனா வந்தவங்களுக்கு என்ன அறிகுறினா, முக்கியமான அறிகுறி ட்ரை காஃபுங்க. ஒரு வரட்டு இருமல் கண்டினியூஸாக வரும். ஒரு வரட்டு இருமல் கண்டினியூஸாக வந்தாவே நம்ம அலர்ட் ஆயிடணும், ஒன்று. ரெண்டாவது ஃபீவர் ஒரு 101 டிகிரி அடிக்கும். ரெண்டு
மூணாவது மூச்சு இலைக்கு கஷ்டப்படுவோம், டிஸ்னியான்னு சொல்லுவோம், அது கஷ்டப்படுவோம். அப்புறம் மூக்கு ஒழுகிறது, தொண்டை வலி, இது போன்ற காரணங்கள். அப்போ இந்த போன்ற காரணங்கள் வந்தாவே நம்ம அலர்ட் ஆயிடணும். அப்போ ஏ கேட்டகரியில் இது போன்ற காரணங்கள். அப்புறம் வெளிநாட்டிலிருந்து வந்தவங்க, குறிப்பாக எந்த நாட்டில் கொரோனா அதிகமாக பாதிச்சிருக்கோ, சைனா, இத்தாலி, ஈரான் போன்ற நாடுகளிலிருந்து பாதித்து வந்தவங்கள உடனே என்ன பண்ணிடுவோம், உடனே இமீடியட்டாக ஏர்போர்ட்லேருந்து வந்து செக் பண்ணணும், ஐசோலேட் பண்ணி கண்டிப்பாக குவாரண்டைன் பண்ணி அவங்கள தனிமைப்படுத்தி கம்ப்ளீட்டாக வைத்தியம் பண்ணி டெஸ்ட்டு பண்ணி நெகட்டிவ்னு வந்த பிறகு தான் அவங்க டிஸ்சார்ஜே பண்ணுவாங்க. இது ஒரு கேட்டகரி சார். இன்னொரு கேட்டகரி என்ன அப்படின்னா, ஏசிம்டமேட்டிக்காக இருப்பாங்க, சிம்டம்ஸே இருக்காது. ஆனால் அவங்க எங்கேருந்து வந்திருப்பாங்கன்னா, கரெக்டாக ஊஹான்லேருந்து வந்திருந்தாங்களோ, இல்லை இத்தாலியிலேருந்து வந்திருந்தாங்களோ, ஈரானில் முக்கியமாக அங்கே கொரோனா அதிகமாக இருக்குங்கிற இடத்துலேருந்து வந்திருந்தாங்களோ, இமீடியட்டாக ஐசோலேட் பண்ணிடுவாங்க. ஐசோலேட் பண்ணி அவங்கள வந்து டெஸ்ட்டு பண்ணிவிட்டு அவங்கள வந்து நெகட்டிவ்னு வந்தோன்னு தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. இன்னொரு கேட்டகரி இருக்குது, மேஜர் கேட்டகரி, மைல்டு சிம்டம்ஸ், லைட்டாக ஒரு சளி, ஒரு தும்மல் மூக்கு அடுப்பு இருந்துச்சுன்னா அட்மிட் பண்ண கிடையாது, ஒன்றும் கிடையாது. வீட்லேயே வந்து ஐசோலேஷன், வீட்லேயே வச்சு ஸ்டே அட் ஹோம், வீட்லேயே இருந்து ஐசோலேட் பண்ணி கண்டினியூஸ் மானிட்டரிங் அவங்களுக்கு பண்ணி, அவங்களுக்கு எஜுகேட் பண்ணி, அவங்களுக்கு ப்ரிவென்ஷன் பண்ணி இது பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மூணு கேட்டகரியில் தான் இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டில் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நடத்திக்கிட்டு இருக்கு சார். ரொம்ப நிறைவான கருத்தாக சொல்லிட்டீங்க. மக்கள் எப்படிப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும்ங்கிறத ரொம்ப நிறைவாக சொன்னீங்க திரு துரைகருணா அவர்களே. நிறைவான கருத்து உங்களுக்கு? அதுதான் இப்போது டாக்டர்யா சொன்ன மாதிரி, இங்கே இருக்கிறவர்களுக்கு இந்த காலச்சூழலுக்கு தக்க மாதிரி அது தண்ணீராலேயோ காற்றுனாலேயோ மாசுபட்டு சில பேருக்கு சளி இருமல் வரும், அவங்க பயப்படவே தேவையில்லை. அதிகமாக நமக்கு தொடர் இருமல் வருது, நமக்கு சளி இருக்குது, நமக்கு கொரோனாவோ அப்படிங்கிற மாதிரியான அச்சப்பட யாருமே தேவையில்லை. வெளிநாடுகளிலிருந்து வந்தவர்களுக்கு அது மாதிரியான அறிகுறி இருந்து அவர்களோடு தொடர்புரியவர்களுக்கு இந்த மாதிரியான காய்ச்சல், சளி, இருமல் தொடர் இருக்கிறது அவங்கள தான் 14 நாள் அந்த ஐசோலேஷன் வார்டில் வச்சு கண்காணிப்பிலிருந்து பண்ணுறாங்க. அது எனவே அப்படிப்பட்ட அறிகுறி நமக்கு இருந்தாலும் கூட அருகில் இருக்க மருத்துவமனைகளில் போய் அணுகி டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு வரணும். அந்த மாதிரியான தொடர்ந்து இருக்கிற போது அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நாமளே எடுத்துக்கிட்டோம்னா எந்த பாதிப்பும் வராது. நிச்சயமாக நிச்சயமாக எங்களுடைய அழைப்பை ஏற்று நிலையத்திற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நேயர்களே, அலட்சியமும் தேவையில்லை, அச்சமும் தேவையில்லை, தேவைப்படுவது விழிப்புணர்வு, சரியான புரிதல், தனி மனித சுகாதாரம். இதை கடைபிடிப்போமையானால் கொரோனா மட்டுமல்ல வேறு எந்த வைரஸ் தாக்குதலில் இருந்தும் இந்த மனித சமுதாயம் வெல்லும் என்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். மீண்டும் ஒரு சிறப்பான வெளிச்சம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.